விஷால் சார் வந்து ஒரு மேடையில் சொல்லி நிறைய படங்கள் மிஸ் ஆகிடுச்சு, நிறைய இயக்குனர்களுக்கு, அந்த மிஸ் ஆன இயக்குனர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் இருக்கேன் ஒரு உதாரணமாக, 75 லட்சத்தில் தான் பண்ண திரௌபதி 18 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு தமிழ்நாட்டில். விஷால் சார் சொன்னதில் ஒரு ஒரு நியாயமும் இருக்குது. ஏன்னா ஓடிடி வந்து 4 கோடி 3 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களை வந்து எப்படி அலைக்கழிக்கிறாங்க, அவங்க அந்த அந்த மீட்டிங் கொடுக்கறதுக்கே எவ்வளோ தூரம் அலைக்கழிக்கிறாங்கன்றது அப்பட்டமான உண்மை. படத்தோட கண்டென்ட்டு தான் படத்தை ஜெயிக்க வைக்கும், படத்தோட பட்ஜெட் கிடையாது. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம்னா, தயாரிப்பாளர் சுரேஷ் பாபு அண்ணன் அவருக்காக தான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். அவர் நான் என்னோடய திரௌபதி படத்தோட கோயம்புத்தூர் ஏரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் வாங்கி. ஸோ ரொம்ப நல்ல மனுஷன், டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வருவார். ஏன்னா சினிமாவை ரொம்ப நேசித்து நிறைய பேசுவார், நிறைய பேசியிருக்கேன் அவர் கூட, சினிமாவை அணு அணுவாக ரசித்து பேசுவார். அவரோட ரொம்ப நாள் ஆசை ஒரு படம் வந்து சொந்தமாக பண்ணணும்னு. ஸோ அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. இறைவன் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் உங்கள் சார்பில் வேண்டிக்கிறேன். சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தேவா சாரோட இசை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இன்னும் ரொம்ப சந்தோஷம் சார் கூட வந்து ஷேர் பண்ணி இந்த ஸ்க்ரீன் மேடையில் உட்கார்றது அவ்வளோ பெரிய சந்தோஷம். தேவா சாரோட பாடல்கள் வெளியாகிறப்ப ஆடியோ கேசட் கடையில் நின்று வாங்கின ஆள் நான். நான் பெரிய அஜித் சாரோட ஃபேனு. ஸோ ஒரு ஒரு படமும் வாலி, காதல் கொட்டை வாலி, அதுக்கப்புறம் சிட்டிசன் டைம்லலாம் அகசியா தியேட்டரில் அவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்கோம் சாரோட பாடல்களுக்கு. அவர் கூட இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அண்டு ஹீரோ ரொம்ப ஃபிட்டாக இருக்கார், சூப்பராக இருக்கார் பார்க்க. மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் வருவார் ஹீரோ சார். ஹீரோயின் நல்லா பேசுகிறாங்க, தமிழ் பார்க்கவும் நல்லா இருக்காங்க. தங்கர் பச்சன் சார் படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களும் மிகப்பெரிய இடம் தமிழ் சினிமாவில் உண்டு. இங்கே வந்து கண்டென்ட்டு தான் ஜெயிக்கும் நம்ம தமிழ் சினிமாவில். இது சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு பிரித்து அந்த மாதிரி எதுவும் பேச வேணாம். கோபி என்ன சொன்னாங்க, விஷால் சார் வந்து ஒரு மேடையில் சொல்லி நிறைய படங்கள் மிஸ் ஆகிடுச்சு, நிறைய இயக்குனர்களுக்கு, அந்த மிஸ் ஆன இயக்குனர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல கண்டென்ட்டோட தயாராக இருந்திருப்பீங்க. நான் இருக்கேன் ஒரு உதாரணமாக, 75 லட்சத்தில் தான் பண்ண திரௌபதி 18 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு தமிழ்நாட்டில். 2வது படம் ருத்ரதாண்டவம் அப்படி தான் பண்ணோம், 4 கோடி பட்ஜெட்டில் பண்ணோம், 13 கோடி தமிழ்நாடு கலெக்ஷன். இப்போது செல்வரகன் சார் வச்சு பண்ண இந்த வருஷம் பகாசுரன் 5 கோடியில் பண்ண படம். 3 படமுமே தயாரிப்பாளராக நான் தான் தயாரிப்பாளர் 3த்துக்கும். 3 படமுமே எனக்கு வந்து வசூல் ரீதியான வெற்றியான படங்கள் தான். ஸோ அந்த விஷால் சார் சொன்ன அந்த பட்ஜெட்டில் பண்ண படங்கள் தான். விஷால் சார் சொன்னதில் ஒரு ஒரு நியாயமும் இருக்குது. ஏன்னா அதுவும் கோபி அண்ணன் தான் பேசினார். ஓடிடி வந்து 4 கோடி 3 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களை வந்து எப்படி அலைக்கழிக்கிறாங்க, அவங்க அந்த அந்த மீட்டிங் கொடுக்கறதுக்கே எவ்வளோ தூரம் அலைக்கழிக்கிறாங்கன்றது அப்பட்டமான உண்மை, அதை மறைக்க முடியாது. அது இவர் சுரேஷ் பாபு அண்ணனும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு, நாங்கள் ரெகுலராக ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காரு. ஒரு ஒரு சேட்டலைட் சேனல்லையோ அல்லது ஒரு ஓடிடி நிறுவனத்தையோ அப்ரோச் பண்ணி ஒரு படத்தை கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க உங்களை தேடி வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து வியாபாரம், இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு சில இன்டர்மீடியட் சோர்சஸ் இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்க மூலியமாக போனால் மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரம். ஸோ அவங்க வந்து படங்களை சூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து எதை பார்க்குறாங்கன்னா மக்கள் வந்து எந்த படத்தை அதிகமாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படங்களை மட்டும்தான் ஓடிடி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய விதத்தில் படங்கள் பண்ணுறது நம்மளோட கடமை. அந்த ஆங்கிளில் தான் நான் விஷால் சார் சொன்னார்னு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பயந்து போனது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என் அசிஸ்டண்ட் ஒருத்தருக்குமே அது நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லை, சினிமா வந்து முழுக்க முழுக்க கண்டென்ட் பேஸ்டு. நீங்கள் வந்து வெறும் 10 லட்சத்தில் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணி இந்த வருஷம் வெறும் 10 லட்சரூபா பட்ஜெட்டில் படம் பண்ண படம் 13 கோடி கலெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 140 அவார்டு வாங்கியிருக்கு. அந்த படம் சென்னையிலையும் ஸ்க்ரீன் பண்ணாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கு எடிட்டர் வந்து லெனின் சார் பேசியிருப்பார் அந்த படத்தை பற்றி. எடிட்டர் சார் லெனின் தான் அந்த படம் எடிட் பண்ணாங்க. ஸோ சினிமா வந்து அந்த மாதிரி மேஜிக் தான். அதுக்கு பட்ஜெட் வந்து பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி 100-200 கோடியில் எடுத்த படத்தை வந்து மக்கள் எப்படி என்ன என்ன மாதிரியான கருத்துக்கள் விமர்சனங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் அதை தாண்டி இந்த வருஷம் ஓடின குட் நைட்
படம், என்னோட பகாசுரன், அயோத்தி, அப்புறம் போர்த்தொழில், இதெல்லாமே அந்த 4 கோடிக்குள்ள செலவு பண்ணி 5 கோடிக்குள்ள செலவு பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான். ஸோ பட்ஜெட்டுக்கும் படத்தோட வெற்றிக்கும் சம்பந்தம் கிடையாது. படத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க மக்களுக்கு, ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கராக நீங்கள் வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, எந்த விதமாக மக்களை வந்து அவங்கள கனெக்ட் பண்ணிக்க போகிறீங்க, படத்தோடு எப்படி தொடர்பு கொள்ள போகிறீங்க அப்படின்றது தான் படம் ஓட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ யாராவது ப்ரொடியூசர்ஸ் அமைய தப்பாக புரிஞ்சு இயக்குநர்கள் கிட்டே படம் பண்ண வேணாம்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கோங்க. படத்தோட கண்டென்ட்டு தான் படத்தை ஜெயிக்க வைக்கும், படத்தோட பட்ஜெட் கிடையாது, மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி வா வரலாம் வா ஒரு பாடலோட தலைப்பை தளபதி விஜய் சார் அவர்களோட பாடலோட தலைப்பில் வச்சுருக்காங்க. சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி பாடல்கள் முன்வரியில் வர படங்கள் பெருசாக ஓடும். இதில் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அஷ்மிதா மேடம் இருக்காங்க, தொடர்ந்து என் கூட 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரவணன் சுப்பியா சார் இருக்கார், போன படம் என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளரும் நண்பராக இருக்கார் அண்ணன் எல்ஜி ரவிச்சந்திரன் அண்ணன் வந்து, அவர் மாசாணி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கே தான் தெரியும். சாரிண்ணா எனக்கு இங்கே வந்து தான் தெரியும், நீங்கள் தான் டேரக்டரு. அப்புறம் கேமராமேன் சார், அவரும் லெஜெண்டரி. தேவா சார் மாதிரி அவருக்கும் ஒரு லெஜெண்டரி இருக்குது, அவ்வளோ பெரிய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கூட்டணி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மக்கள்கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கான வேலையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்து ரசிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, பாட்டு மண்டையில் ஓடிட்டே இருக்குது, அந்த கானா பாட்டாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மெலடி, அப்புறம் கதை சொல்ல போகிற அந்த 3 பாட்டுமே ஓடிட்டே இருக்குது. அந்த டியூன் இப்போ ஒரு வாட்டி கேட்ட உடனே மனசில் நின்றுச்சு ஸ்ட்ராங்காக. மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த பாடல்களை சேருங்க, இந்த படத்தை பற்றி போய் நியூஸ் கொண்டு போய் சேருங்க. அதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் பல இயக்குநர்களை சுரேஷ் பாபு சார் உருவாக்குவார்ன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான உடன்பாடு. ஸோ அது நடக்கட்டும், வாழ்த்துக்கள்.